ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். நம்ம சேனல் இருந்து ரெகுலராக வந்து ஸ்டோரி டெல்லிங் வீடியோஸ் வந்துட்ருக்கு. தமிழ் ஷார்ட் ஸ்டோரிஸ், தமிழ் சிறுகதைகள் வந்து வாசிப்பாக நான் கொடுத்துட்ருக்கேன். நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எண்டு வரைக்கும் பார்த்துட்டு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கதை படிக்கிறது ஒரு வகையில் ஒரு ஆர்வம், ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்படின்னா அதை இன்னொருத்தர் சொல்ல கேட்குறப்போ வந்து இன்னும் ஆர்வத்தை தூண்டும், சரியான வகையில் நமக்கு அது ரீச் ஆகும். அதை அந்த வகையில் தான் நம்ம வந்து சிறுகதை வாசிப்பாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஜெயகாந்தனுடைய இரண்டு கதைகள் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அக்னி பிரவேசம், இன்னொன்று வந்து யுகசந்தி அப்படின்னு சொல்லி இரண்டு சிறுகதைகள் கொடுத்துருக்கோம். ரெண்டுமே வந்து கதை வந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய புரட்சியையும் ஒரு எழுச்சியையும் ஏற்படுத்திய கதைகள்னு சொல்லலாம். அடுத்தது சுஜாதாவுடைய கதைகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம், சிறுகதைகள். அது வந்து நல்ல கதைகள், மெசேஜ் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே இருக்குது. தொடர்ந்து நீங்கள் ஆதரவு பண்ணணும், ஆதரவு கொடுக்கணும். இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கதை என்ன அப்படின்னா, சுஜாதா எழுதிய முதல் மனைவி சிறுகதை. ஸோ கணவனை விட்டு கொடுக்காத மனைவினுடைய மனம் அப்படிங்கிற கான்செப்டை வச்சுக்கிட்டு சுஜாதா எழுதியிருக்காரு. அந்த கதை தான் சுஜாதாவின் முதல் மனைவி. அந்த சிறுகதை வாசிப்பை இப்போ நம்ம பார்க்கலாம். கதை வாசிப்பது உங்கள் ராஜசேகர். சுஜாதா எழுதிய முதல் மனைவி சிறுகதை. கல்லூரியில் இருந்து திரும்பி வருவதற்குள் மழை பலமாகி கடைசி பர்லாங்கில் ராஜலட்சுமி நனைந்து விட்டாள். போதாக்குறைக்கு பஸ் ஒன்று உற்சாகமாக சகதியையும் சேற்று நீரையும் அவள் மேல் வாரி இறைத்துவிட வீட்டு வாசலை அடையும் போது கோபம் மூக்கு நுனியில் துவங்கியிருந்தது. பால்காரன் வரவில்லை. மேனகா சாவியை எடுத்துக்கொண்டு சென்று விட்டாள். பூட்டின வீட்டுக்குள் டெலிபோன் பிடிவாதமாக ஒலித்து கொண்டிருந்தது. கோபம் இப்போது அவள் பார்வையை மறைத்தது. கைகளை இறுக்க அழுத்தி கொண்டதால் ரத்தம் செத்து மணிக்கட்டு வெளுப்பாகி இருந்தது. ராஜலட்சுமி, கோபத்தை குறை. கோபத்தை குறைத்தால்தான் பிளட் ப்ரெஷர் விலகும். பால் வராவிட்டால் என்ன? மேனகா கொஞ்சம் லேட் பண்ணாதான் என்ன? டெலிபோன் ஒலித்தால் என்ன? மேனகா சற்றே பயத்துடன் சைக்கிளில் இருந்து இறங்கினாள். அவள் பேண்ட்டும் பட்டனில் அலட்சியமாக இருந்த சட்டையும் ராஜலட்சுமியின் கோபத்தை இன்னும் அதிகரித்தன. எப்பமா வந்த? போன் அடிக்குது, கதவை தர என அதட்டினாள் ராஜலட்சுமி. மேனகா, ஈஸி மம்மி. சரி போடி, கதவை தர முதல்ல, அப்புறம் பெரியவாளுக்கு உபதேசம் பண்ண. லுக் அட் திஸ். நான் என்ன உபதேசம் பண்ண? கதவை திறந்து போனை நோக்கி ஓடி அதை எடுப்பதற்கு முன் போன் அடிப்பது நின்று போனது. ச என்று சோபாவில் விழுந்தாள் ராஜலட்சுமி. ரிலாக்ஸ் மம்மி, முதல்ல ஈரப்புடவை மாத்தலாமா என்றாள் மேனகா. அத்தனை கோபத்திலும் மேனுவின் அழகான சடையின் கருநாகம் போன்ற வளர்த்தி பயமுறுத்தியது. கல்யாணம் பண்ண வேண்டும், நல்ல கணவனை பார்த்து, என் கணவனை போல் இல்லாமல். போன் மறுபடி ஒலிக்க மேனு எடுத்தாள். எதிர்முனையில் ராங் நம்பர் என்றாள் மேனகா. எதிர் போன் மறுபடி ஏதோ கேட்க மேனகா, ஆமா கரெக்ட் நம்பர் தான், உங்களுக்கு யார் வேணும்? மிஸ்ஸஸ் ராமச்சந்திரன் யாரும் இங்கு இல்லையே. இரு என்று அவளிடம் இருந்து ராஜலட்சுமி போனை பிடுங்கிக் கொள்ள, யாருமா மிஸ்ஸஸ் ராமச்சந்திரன் என்றாள் மேனகா. ராஜலட்சுமி போனை எடுக்கும்போது அவள் கரம் நடுங்கியது. ராமச்சந்திரங்கிறது உங்கள் அப்பா பேர். ஹலோ, யாரு? மிஸ்ஸஸ் ஏவி ராமச்சந்திரன் வீடுங்களாது? நம்பர் கொடுத்தாங்க என்று கேட்டது நடுத்தர வயது பெண் குரல். ஆமாம், நீங்கள் யாரு? நான் எம்ஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து மேட்ரன் பேசுகிறேன். என்ன விஷயம்? உங்கள் ஹஸ்பண்ட் இங்கே அட்மிட் ஆகி போன ஒரு வாரமாக நினைவில்லாமல் படுத்திருக்காரு. அட்மிஷன் ரிஜிஸ்டரில் அட்ரஸும் ஃபோன் நம்பரும் இருக்குது. சார்ஜஸ் யாரும் ஏதும் கட்டலை. அதுக்கு தான் அவருக்கு என்ன த்ராம்பாசிஸ், நினைவு இல்லாமல் கிடக்கிறாரு. ஸ்கேன் எடுக்கிறதுக்கு எழுதியிருக்காரு டாக்டர், ஆனால் யாரும் பணம் கொடுக்காததுனால. ராஜலட்சுமியே மேனகா உற்று பார்த்து கொண்டிருக்க, அட்ரஸ் சொல்லுங்க என்றால் ராஜலட்சுமி. எம்ஆர் ஆஸ்பத்திரி தெரியாதா? பூந்தமல்லி ஹை ரோட்ல ஈகா தியேட்டர் தாண்டின உடனே திரும்பினீங்கன்னா. ரூம் நம்பர் சொல்லுங்க. 14 படுத்திருக்காரு. வர்றீங்களா? கேஷா கொண்டு வந்தா நல்லது. எத்தனை கொடுக்க வேண்டியிருக்கும்? 1700 சொச்சம் பாக்கி. சரி வரேன் என்றால் ராஜலட்சுமி. யாருமா? உங்க அப்பாடி. என்னவா? ஆஸ்பத்திரியில் பேச்சு முச்சு இல்லாமல் படுத்திருக்காரான். அதனால பணம் பாக்கி இருக்கான், டிஸ்சார்ஜ் வாங்கிட்டு. என்னம்மா பேத்துற,
அவன் யாரு? அவனை போய் நீ என்ன பாக்குறது? அவன் எல்லாம் பேசாதேடே, என்ன இருந்தாலும் உன் அப்பா அவரு. நோ மம்மி நோ, அந்த ஆள் உன்னை விட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? அப்போது மேனு 3 வயது குழந்தை. அவன் மூஞ்சிய கூடயே தெரியாதுமா. உன்னை தனியா விட்டுட்டு யாரவ? அவ பேர் என்னமோ சொன்னியே, யாரவ? புனிதவள்ளி. ராஜலட்சுமி ஈரப்புடவையை மாற்றிக்கொண்டு தலையை அவசரமாக வாரிக்கொண்டு பர்ஸில் இருக்கும் பணத்தை எண்ணி செக் புத்தகத்தை எடுத்துக்கொண்டார். என்னம்மா, நான் சொல்ல சொல்ல காது கேட்கலையா? என்ன, அங்க போக போறியா? ஆமா, நீயும் வர்ற. நோவே, இந்த ஜென்மத்துல நடக்காது. மேனோ, அப்புறம் விதண்டாவதம் பண்ணலாம், இப்போ எங்கூட வந்தே ஆகணும். நீ வேணும்னா பார்க்க வர வேண்டாம். மம்மி, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? பவுடர் போட்டுக்கொண்டு நெற்றி பொட்டை விஸ்தாரம் பண்ணி கொண்டு பாரு, உன் அப்பா இல்லை, என் கனவன் இல்லைனாலும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்னு வச்சுக்கலாமே. மம்மி, யூ ஆர் அன்பிலீவபிள். பாரத நாரி. என்ன இப்படி ஒரு மதர இந்தியா வேஷம்? 15 வருஷமா எட்டி பார்க்காத பண்ணாடைக்கு. அதுக்கு முன்னாடி 15 வருஷம் பழகியிருக்கேனே. இது பைத்தியக்காரத்தனம். நான் பரத்துக்கு போன் பண்ணி சொல்ல போறேன். எல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். வரப்போறியா? நான் தனியா போகவா? ஆட்டோவில் போகும்போது மழை விடாமல் அவள் கார் ஓரத்து புடவையை நனைத்தது. சின்ன பள்ளங்களில் எல்லாம் துள்ளி துள்ளி அந்த ஆட்டோ செல்ல மழை இறைச்சலின் இடையே மேனு புலம்பிக் கொண்டே வந்தாள். இந்த மாதிரியும் ஒரு ஆளு, இந்த மாதிரியும் ஒரு மனைவி. பேசாம வா முதல்ல, அவரை போய் பார்க்கலாம் என்ன ஸ்திதின்னு. அந்த ஆள் போயாச்சு, காலி கிளாஸ். எதற்காக அவரை பார்க்க போகிறேன்? என்னை பாடுபடுத்தியதற்கு பகவான் கொடுத்த தண்டனையை கண்கூடாக ஊர்ஜிதமாக பார்ப்பதற்கா? இல்லை, இன்னா செய்தாரை நாண வைப்பதற்கா? என் தான் இப்படி படபடப்பாக 15 வருஷம் காணாத கணவனை நோக்கி செல்கிறேன். இந்த லெட்டர் யார் எழுதியிருக்கா? படிச்சு பாத்தியே, கடைசியில் என்ன எழுதியிருக்கு? புனிதவள்ளின்னு தானே? யார் இந்த புனிதவள்ளி? யாரா இருந்தா உனக்கு என்ன? ஃப்ரெண்டா? இப்போதைக்கு அப்படித்தான். அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க சான்ஸ் இருக்கு. இப்படி கூசாம நேரம் ஆணி அடிச்சாப்புல தாலி கட்டின பொண்டாடிக்கிட்ட சொல்றிய பிராமணா, இது நியாயமா? நான் என்ன குறை வச்சேன் உங்களுக்கு? ஒரு குறையும் இல்லை ராஜு. பின்ன எதுக்கு இவ? அது வந்து ஒரு விதமான தேவை ஆயிடுச்சு ராஜு. உனக்கு சொன்னா புரியாது. உனக்கு எந்த விதமான குறையும் இல்லாம உங்க அப்பாவுக்கு தந்தி கொடுத்து வரவழைங்கோ. வரவழைச்சா போச்சு, எனக்கு பயம் இல்லை. எனக்கு புகழிடம் இல்லை, தைரியம் இல்லை, படிப்பு இல்லை, சாமர்த்தியம் இல்லை. ஒரு வேலை பார்க்க தெம்பு இல்லைங்கிறதால தானே இப்படி அழிச்சாட்டியுமா? பி ரீசனபிள். இதனால எந்த விதத்தில் நீ பாதிக்கப்பட போற? உன்னண்ட குறை இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. பல பேர் 2 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கான். தெரியுமோ இல்லையோ, பெருமாளே ஸ்ரீதேவி பூதேவின்னு எனக்கு சந்தோஷம் கிடையாது இதுல. இப்ப யாரு கல்யாணம் பண்ண போறதா சொன்னா? ஒரு பேச்சுக்குத்தானே சொன்னேன். அசடு போ, மூஞ்சி அலம்பிண்டு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வா. தயவு பண்ணி எனக்கு துரோகம் பண்ணாடாதீங்கோ. எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை. அண்ணா வீட்டில் எனக்கு வாழ்வும் இல்லை. ஒண்டியா என்னால் எதுவும் யாரையும் எதிர்க்க முடியாது. ப்ளீஸ், என்னை கைவிட்டுடாதீங்கோ. சே, அப்படி நடக்காது. எழுந்துரு, காலை விடும் முதல்ல. மேனகா ரிசப்ஷனில் இருப்பதாக சொன்னாள். எனக்கு யாரையும் பார்க்க வேண்டாம், சரியா 6 மணி தான் காத்திருப்பேன் என்றாள் மேனகா. எங்கேயும் போயிடாத செல்லம், ப்ளீஸ். இன்னைக்கு மட்டும் அம்மாவுக்கு ஒத்தாசியாக இருமா? சரி, அழாத போ. 14 அறையை மெல்ல அடைந்தாள் ராஜலட்சுமி. வெண்மை சக்கரத்திரை லேசாக ஃபேன் காற்றில் அசைந்து கொண்டிருக்க ட்ரிப் கொடுத்து மார்பு வரை போர்த்தி அந்த ஆசாமி படுத்திருந்தான். வாயில் குழாய் செருகியிருந்தது. அறையில் வேறு யாரும் இல்லை. ராஜலட்சுமி படுக்கையின் கால்மாட்டை அணுகினாள். கண்ணீர் இயல்பாக வடிந்தது. ராமச்சந்திரனின் முகத்தில் 1 வாரத்துக்குண்டான தாடி இருந்தது. ஊசிக்காக பொத்தல் பண்ண பல இடங்களில் கரு ரத்தமாக இருந்தது. வாய் திறந்திருந்தது. மூச்சு மட்டும் கேட்டுக்கொண்டே இருக்க கண்கள் மூடியிருந்தன. இந்த முகமா, இந்த முகமா, இதுவா நான் பிறந்த கணவன்? நீ செவப்பா நான் செவப்பா சொல்லு. நீங்க தான், இதுல என்ன சந்தேகம்? சின்ன வயசுல கடுக்க போட்டுண்டு காது தொல்ல காதா போயிருக்கோம். வைரகணம் தாங்காம எங்கப்பா பாப்பநாசம் மைனர் 1000 வேலி நிலம் ஒளிச்சே கட்டினாரு. வந்துட்டீங்களா என்று குரல் கேட்க திரும்பினாள். ஒரு நர்ஸ் விரைவாக உள்ளே வந்தாள். அவள் கர்ப்பமாக இருந்தாள். இவர்தான் அவங்க சம்சாரமா நீங்க? ஆமாம்மா. ராஜலட்சுமி உங்க பேரு? நர்ஸ் சாட்டை எடுத்து கையை எடுத்து நாடி பிடித்து கடிகாரத்தை பார்த்து கொண்டிருந்தாள். இப்போ இவருக்கு எப்படி இருக்கு? டாக்டர் சொல்வாருமா?
ஆமா, ஒரு வாரமா இந்த மாதிரி போட்டுட்டு போயிட்டீங்கன்னா எப்படிங்க யாருன்னு தெரியும்? ஸ்கேன் எடுக்கணும்னு நியூரோ என்எஸ் அனுத்துறாரு. இவருக்கு எப்படி இருக்கு? அதான் பாக்குறீங்களே, பெட்ஷோர் வராம பாத்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். பேசுறாரா? மாற செஞ்ச எப்பவாவது முழிச்சு பாப்பாரு. அந்தம்மா யாரு முதல்ல வந்தாங்களே? பதில் சொல்லவில்லை ராஜலட்சுமி. பேசாம டிஸ்சார்ஜ் வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுங்க. இங்க ஒரு நாளைக்கு 250 ஆகுது இல்ல ராமு சார் என்று வலுக்கட்டாயமாக ராமச்சந்திரனை ஆட்டினாள் நர்ஸ். திடுக்கிட்டு விழித்து கொண்டு பார்த்தான். நான் வந்திருக்கேன் என்றாள் ராஜலட்சுமி. தலையணை மாத்திரலாமா? கண்கள் கலங்கியிருந்தன. எலும்பாக இருந்த கையை பிடித்தாள். ராஜி வந்திருக்கேன் என்றாள். கண்கள் அவளை அடையாளம் தேடினவா, கண்டுகொண்டனவா, கண்டுகொண்ட பின் துக்கப்பட்டனவா, ஏதும் தெரியாமல் மறுபடி கண் மூடிக்கொண்டான். பேசுவாரா? இல்லைங்க, பேச்சு மூமெண்ட் எதுவும் இல்லை. லம்பால் பங்க்சர் எடுத்தப்ப கட்டி கட்டியா ரத்தம், ஆகாரம் எல்லாம் டியூப் வழியா தான். என்எஸ் வந்தா கேட்டுருங்க. டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு ஒரு நைட் நர்ஸை போட்டு பார்த்துக்கிறது தான் நல்லது. அவங்க யாரும் வரலையா? யாரு வந்து அட்மிட் பண்ணதோட சரி. ஒரு செவத்து ஆள் அந்த அம்மா கூட வந்திருந்தாரு. என்னமோ அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்க. அவளை வர சொல்லி ஒப்படைச்சிருன்னு திருப்பி திருப்பி வாதாடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் கடுமையாக கூட இருக்க வேண்டியிருந்தது. பேர் என்னவோ சொன்னாங்களே, ராமு ராமுன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க பேர் புனிதவள்ளி. ஓ, ரெண்டு சம்சாரமா? ராமு சார் பெரிய ஆளு நீங்க என்று ராமச்சந்திரன் கன்னத்தை லேசாக நர்ஸ் தட்ட அதற்கேற்ப தலை ஆடியது. நீங்க மூத்தவங்களா? ஆமா. எத்தனை நாளா இப்படி? ராஜலட்சுமி சட்டென்று முகத்தை மூடி விசும்பி விசும்பி அழுதாள். என்எஸ் வர்ற நேரம், அழுவாதீங்கம்மா, கோவிச்சுப்பாரு. கண்களை துடைத்து கொண்டு, கீழே என் பொண்ணு மேனகான பேரு வர சொல்றீங்களா? வார்டு பாய் கிட்ட தகவல் சொல்லி அனுப்புறேன். டிஸ்சார்ஜ் வாங்கிட்டு போயிருங்க, செலவு குறையும். எனக்கு என்னமோ அதிக நம்பிக்கையா தெரியலைங்க. நிறைய ரெஸ்ட் எடுத்தா டெவலப் சரியாகும். பிரெட் ஏதாவது வேணுமா சொல்லுங்க. இதுதானா எங்க அப்பா? இடுக்கிட்டு திரும்ப மேனகா நின்று கொண்டிருந்தாள். இதானா அந்தாளு? சத்தம் போடாதீங்கம்மா, மற்ற ரூம்களில் பேசன்னு இருக்காங்கல்ல. பாப்பா நீ ஒரு மகளா அப்படின்னு சொல்லித்தான் தெரியும். மம்மி பார்த்தாச்சுல்ல, போக வேண்டியதுதானே. அப்புறம் ஆட்டோ பஸ் எதுவும் கிடைக்காது. இருமேனும் டாக்டர் வரப்போறாரா? அவரை பார்த்து என்ன விஷயம்னு கேட்கணும். யாராவது பொறுப்பேற்றுக்கணும் இல்லையா? மம்மி இதில் நாம் தலையை கொடுக்கறது நல்லதில்லை. நான் கீழே ஆஃபீஸில் விசாரித்தேன். மொதல் 3 நாளைக்கு பேமெண்ட் பண்ணியிருக்கா, அதுக்கப்புறம் யாரும் வரல. பாக்கி மட்டும் 1700 ரூபாய் இருக்கு. அதை கொடுத்தா தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவான். பணம் பெருசில்ல மேனும். அந்த பொம்பளை வந்திருந்தாங்களா? ஏம்மா சொன்னேனே, முத நாள் மட்டும் வந்து 2 பேருக்குள்ள ஏதோ வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் யாரும் வரல. அவங்க அட்ரஸ் இருக்குமா என்று மேனகா கேட்டாள். ரிஜிஸ்டர்ல இல்லை. ரிஜிஸ்டர்ல நம்ம அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் கரெக்டாக அவ யாரோ கொடுத்துருக்காமா? ரொம்ப கிளவராக பண்ணியிருக்கா. எனக்கு அந்த புனிதவள்ளி எங்கேயோ தங்குறான்னு தெரிஞ்சே ஆகணும். மயிலாப்பூர்ல எங்கேயோ. அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்னன்னா, இந்த ஆளை டிஸ்சார்ஜ் பண்ணி குண்டு கட்டா அவ வீட்டு வாசல்ல கொண்டு வச்சுட்டு வர வேண்டாமா? என்ன வேணும்? ஆமாம்மா சரியா கேட்டுக்கோ. இப்போ நான் வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றதா ஏதாவது யோசனை இருந்தா கை விட்டுரு முதல்ல. இப்படி திருடுத்தனமா நம்ம விலாசத்தை கொடுத்துட்டு அவ பொறுப்புல இருந்து கழட்டிக்க பாக்குறா. அப்படி கழட்டிக்கலாம் முடியாது. திஸ் இஸ் ஜஸ்ட் நாட் ஆன் மெனு. இந்த சமயத்தில் இதெல்லாம் பற்றி ஆர்கியூ பண்ண வேண்டாம்னு தோன்றது. பேச்சே கிடையாது சிஸ்டர். இந்த ஆள் எங்கள் அம்மா எப்படி பண்ணியிருக்கார் தெரியுமா? என் அண்ணா பரத் சொல்லியிருக்கான். அப்போது நான் கை குழந்த. மலையில் நிஜமாகவே தமிழ் சினிமாவில் வர்ற மாதிரி வாசலில் தள்ளி கதவை சாத்தியிருக்காரு. ஒரு மெடிக்கல் ஷாப்பில் ராத்திரி மழை நிற்கிற வரைக்கும் காத்திருந்தோம். ராத்திரி சாப்பாடே இல்லை. இவங்க அண்ணா வீட்டுக்கு போய் கதவை தட்டியிருக்காங்க. அவங்க சம்சாரம் பால்கனியிலிருந்தே திருப்பி அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது உங்களால். வாங்க மாமி போலாம். அப்படியா ராமி சார், அப்பேற்பட்ட ஆளா நீ என்று படுத்திருந்தவன் கன்னத்தை நர்ஸ் தட்டுவதற்கேற்ப அவர் தலை மறுபடி ஆடியது. எந்த நியாயத்தும் பேரில் இவரை நாங்கள் உள்ளே சேர்த்துக்க முடியும் சொல்லுங்க. நர்ஸ் இப்போ இந்த ஆள் இதுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய நிலையில இல்லை. ஒரு மூட்டை மாதிரி தான் பிளாட்ஃபார்த்தில் விட்டாலும் படுத்திருப்பார், அப்படியே இருப்பார். காது கேட்குமா? மேனகா சார்ட்டை பார்த்தாள். கத்தையாக காகிதங்களில் 10 நாள் சரித்திரம் எழுதியிருந்தது. ஷெரிப்ரல் பிராம்பாசிஸ் எம்பாசிசம் என்றெல்லாம் எழுதியிருந்தது. இல்ல கேட்காது என்றால் நர்ஸ்.
நர்ஸ் திடீரென்று மௌனமாகி சைகை மூலம் பெரிய டாக்டர் வருவதை காட்டினாள். பெரிய டாக்டருக்கு அதிகம் வயசாகவில்லை, 35 இருக்கலாம் போல. வெள்ளை கோட்டின் கையருகே ஜிஆர் கோபிநாத் என்று எழுதியிருந்தது. ஹலோ, அட் லாஸ்ட் சம் ஒன். என்னம்மா எல்லோரும் இந்த ஆளை த்ராட்ல விட்டுட்டு போயிட்டீங்களே? இவங்க முதல் சம்சார டாக்டர் என்றாள் நர்ஸ். யாரா இருந்தாலும் தினப்படி யாராவது பொறுப்பேற்றுக்கணும். அண்டர்ஸ்டாண்ட், நீங்க டாக்டரா? மேனகா தலையசைத்தார். லுக் யங் லேடி, யுவர் ஃபாதர் இஸ் ரியலி சிக். கண்ட்ரோல் பண்ணாத டயாபட்டிஸ், ஹைபர் டென்ஷன், ஆர்டீரியல் திக்கனிங், த்ராம்பாசிஸ் ஆகி பிளட் கிளாட் ஆகியிருக்கு, அஃபேஷியலாக இருக்கு, எல்லாம் சேர்ந்து ஒரு பக்கமே பேரலைஸ் ஆகியிருக்கு. நிறைய கிளாட்ஸ் இருக்கும் போல. அதை கரைக்கத்தான் தொடர்ந்து மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கமே. ஒரு சிடி ஸ்கேன் எடுக்கணும், எந்த அளவுக்கு டேமேஜ்னு தெரியணும். யார் பொறுப்புன்னு பார்த்தா அட்மிட் பண்ணவங்க ஆளையே காணுங்கிறாங்க. ரொம்ப வினோதமாக இருக்கு. நான் சொல்கிறேன் டாக்டர். வேணும் சும்மாரு டாக்டர், இவ உயிருக்கு ஆபத்தா? அப்படி இல்லை, பெட்ஷோர் இல்லாமல் பார்த்துக்கிட்டு வேலை வேலைக்கு ஃபீட் பண்ணால் 10 நாளில் சில ஃபேக்கல்டிஸ் எல்லாம் திரும்ப பெற சான்ஸ் இருக்குது. எழுந்து நடக்க முடியாட்டியும் ரைட் ஹேண்ட் கண்ட்ரோல் வரும்னு நம்பிக்கை இருக்குது. டாக்டர், திஸ் பாஸ்டர்ட் ட்ரீட்டட் மை மதர் லைக் ஷிட் என்று ஆரம்பித்த மேனகாவை திரும்பி நிதானமாக பார்த்து, லுக், இந்த ஆள் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பேஷன். இவர் பர்சனல் லைஃப்பில் எனக்கு எப்படி இருந்தான்னு எனக்கு அக்கறை இல்லை. கொலைகாரனாக இருந்தாலும் வெயிலில் வந்திருந்தாலும் இதே ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பேன். எனக்கு இவர் ஒரு பல்ஸ், ஒரு மூச்சு, ஒரு எக்ஸ்ரே, ஒரு ஸ்கேன் இமேஜ், ஒரு சிண்ட்ரோம், அவ்வளவுதான் என்றார் டாக்டர். இந்த ஸ்கேன் என்னமோ சொன்னீங்களே, அது எடுக்க எத்தனை பணமாகும் என்றார் ராஜலட்சுமி. ஆஃபீஸில் கேளுங்கோ, சொல்லுவா. நாளைக்கு எடுத்துடலாம். இவரை இன்னும் 10 நாளாவது வச்சுக்கிட்டா நினைவு வர சான்ஸ் இருக்கு. இப்போவே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட், மாற பிராண்டினா முழிச்சுப்பார் பாருங்க. டாக்டர் ராமச்சந்திரன், வேக்கப் ராமச்சந்திரன், வேக்கப் யார் வச்சிருக்க வந்திருக்கா பாருங்க, வேக்கப் என மூர்க்கத்தனமாக அசைத்தார். 10 நாள் கழித்து அவரால் பேச முடியுமா என்றால் மேனகா. பேச்சு வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகலாம். சொல்கிறத புரிஞ்சுப்பாரா? ராமச்சந்திரன் கண் விழித்து விழிகள் உருண்டன. இப்போவே அரசல் புரசலாக புரியும். என்ன ராமச்சந்திரன், இது யாரு சொல்லுங்க? உங்கள் டாக்டர், அவர் 15 வருஷமாக பார்த்ததில்ல டாக்டர் என்றால் மேனகா. அப்படியா, இங்கே ஏதாவது அமெரிக்காவில் இருந்தாளா? இல்லை, அசோக் நகரில் என்றால் மேனகா. உற்று பார்த்த டாக்டர், சாரி, பர்சனல் ட்ராஜடி போல இருக்கு, சரியான அப்புறம் இந்த ஆளை உழிக்கிறலாம், கவலைப்படாதீங்க என்றார் டாக்டர். நர்ஸ் அவர் போனதும், இந்தியாலேயே இவர் தாங்க பெரிய நியூரோ சர்ஜன், என்ன எங்கே இருக்காரு பாருங்க. மேனாக அதை கவனிக்காமல், மம்மி போகலாமா? இல்லை, ராத்திரி நான் இங்கேயே இருக்கேன், நீ போய் எனக்கு மாற்று புடவையும் டாய்லெட் செட்டும் கொண்டு வந்துடு. காத்தால காலேஜுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு, 4 நாளைக்கு வரமாட்டேன்னு. அவள் சொல்வதில் கவனம் இல்லாமல் மேனகா தன் தாயையே ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்து, திஸ் லேடி இஸ் அன்பிலீவபிள் என்றால் மேனகா. சிஸ்டர், இந்த ஆள் சூட்டு தழும்பு இருக்குது எங்கள் அம்மா புஜத்தில். மேனோ, ஜாஸ்தி பேசாம போறியாப்போ. மேனகா படுத்திருந்த ராமச்சந்திரனை பார்த்து, பாரியா பாரத பண்பாடு, ஷட் யுவர் ராக் டிஸ்கஸ்டிங், திருட்டென்று புறப்பட்டு சென்றாள். போனதும் நர்ஸ், இந்த வயசுல புரியாதுங்க என்று தன் வயிற்றை தடவி கொண்டாள். தினம் காலை மேனகா ஆட்டோவில் அவிஷ்கா ரெஸ்டாரண்டில் இருந்து அம்மாவுக்கு சாப்பாடும் மாற்று உடையும் கொண்டு கொடுத்து விட்டுத்தான் காலேஜ் போவாள். மாலை திரும்ப வந்ததும் காஃபி டிவன் வாங்கி கொடுப்பாள். தாய்க்கும் மகளுக்கும் அதிகம் பேச்சே இல்லை. ராஜலட்சுமி தான் இன்னைக்கு முழிச்சு முழுசா என்னை பார்த்தாரு என்பாள். அடையாளம் தெரிஞ்சாப்புல இருந்தது, கண்ணில் தண்ணி வந்தது. மருந்தோட ரியாக்ஷனாக இருக்கும் மம்மி. ஒன்று கேட்கணும். என்ன? இவர் நிஜமாக பிழைச்சி எழுந்து நடமாடுறான்னு வச்சுக்கோ, என்ன செய்கிறதா உத்தேசம்? என்ன செய்கிறதுன்னா, எங்கே தங்க போகிறார்? எங்கள் அன்பான அப்பா பரத்துக்கு எழுதுன அவனும் நம்பவே இல்லை. நம்ம கூட தான். நோ வே, நான் ஹாஸ்டல் போயிடுவேன். ஐ ஜஸ்ட் கான்ட் ஸ்டாண்ட் திஸ் ரோக். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல பிழைச்சி எழுந்திருக்கட்டும். அந்த புனிதவளைக்கிட்ட இருந்து தகவல் உண்டா? இல்லை, அவள் கை கழுவிட்டான்னு தோன்றது. சக்கையாக உறிஞ்சிட்டு இந்த ஆளை கொட்டை துப்புறாப்புல துப்பிட்டா. அதை பொறுக்கி வச்சுட்டு இருக்கே மம்மி, நீ என்ன நிரூபிக்க விரும்புகிற? ஒன்றும் இல்லை மேனு, ஒன்றுமே நிரூபிக்க நான் விரும்பலை. அவர் உன்னை உன்னை படுத்தினதெல்லாம் மறந்து போச்சா? இல்லைம்மா. பின்ன எதுக்காக? ஏதோ ஒரு அனாதைக்கு செய்கிறதா ஒரு மனிதாபிமானமாக வச்சுக்கலாமே. அதோட பழைய பந்தம்னு ஒன்று, அது என்னமோ எங்கள் தலைமுறையில் அழியாத பந்தம்னு தோன்றது.
இன்கிரெடிபிள் லேடி என்று அவள் அருகில் வந்து கன்னத்தோடு ஒட்டி தேய்த்து விட்டு சென்றாள் மேனகா. டாக்டர் கோபிநாத் எதிர்பார்த்தபடி எட்டாம் நாள் ராமச்சந்திரனுக்கு முழு நினைவு வந்து வலது கையை அசைக்க முடிந்தது. கண்களில் அடையாளம் தெரிந்தது. என்ன தெரியறதா என்றாள் ராஜலட்சுமி. கண்களில் நீர் வடிய தலையை ஆட்டினான். பேச மாட்டாரோ? பேச்சு வர்றதுக்கு இன்னும் 3-4 நாள் ஆகும். அப்போதுதான் உள்ளே வந்த மேனகாவை பார்த்து டாக்டர் புன்னகைத்து, மேனகா, நான் சொன்ன வாக்கை காப்பாத்திட்டேன். உங்க அப்பாவுக்கு முழு நினைவு வந்துருச்சு. என்னென்னமோ கேட்கணும்னியே, என்ன வேணா கேட்டுக்க. சிஸ்டர் இன்னைக்கு வார்டு பாயை சேவ் பண்ணிவிட சொல்லுங்க என்று நர்ஸிடம் சொன்னார் டாக்டர். மேனகா தன் தகப்பனை கண்கொட்டாமல் பார்த்தாள். பேசுறாரா? இல்ல, புரிஞ்சுக்கிறாரு. இவ யாரு தெரியறதா? கலங்கிய கண்கள் அவளை ஏறிட்டு பார்த்து அடையாளம் தேடின. இவ மேனகா, அப்போ 3 வயசு. உங்க பொண்ணு மேனகா. மேனகா தான். ராமச்சந்திரனின் கண்கள் தன் மகளை மெதுவாக நிரடின. மேனகா படுக்கை அருகே மிக அருகில் நின்றாள். சொன்னியாமா, 8 நாளா நான் இவருக்கு மூத்திரம் பீ வாரினதை எல்லாம் சொன்னியாமா? உன்னை நடுத்தெருவுல துரத்தி விட்டதுக்கு எப்படி எங்களை எல்லாம் வளர்த்த சொன்னியாமா? எப்படி ஆளாக்கினே? எப்படி ஒரு வேலைக்கு போய் சேர்ந்து எங்களை படிக்க வச்ச? சொல்லுமா? உரைக்கட்டும், சொல்லு. வேணும், அதெல்லாம் வேண்டாம். ராமச்சந்திரன் கை மெதுவாக அசைந்து உயர்ந்து மேனகாவின் கையில் வைத்திருந்த நோட்டு புத்தகத்தை காட்டியது. என்ன சொல்றார்? நோட்டு வேணுங்கிறார். பேப்பர் வேணுங்கிறார் போல இருக்கு. ஏதாவது எழுதணுமா? ராமச்சந்திரன் தலையை அசைக்க மேனகாவிடம் இருந்து பேனாவையும் காகிதத்தையும் வாங்கி அவன் மடியில் ராஜலட்சுமி வைத்தாள். ராமச்சந்திரனின் விரலிடுக்கில் பேனா வைக்க அவன் மெல்ல எழுதினான், புனிதவழி எங்கே? முதல் மனைவி முற்றும். இந்த கதை வெளிவந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1989. மனைவி எந்த அளவுக்கு பிரிந்து போன கணவனை நினைச்சும் அவர் இருக்கிற நிலைமையை அறிஞ்சு அவருக்கு ஆதரிக்கணும், அவரை பார்த்துக்கணுங்கிறதுக்காக போனாலும் அவருடைய எண்ணம் எல்லாமே இரண்டாம் மனைவிய நினைப்புல தான் இருந்தார் அப்படிங்கிறத வந்து ஒரு கிளைமாக்ஸாக முடிச்சிருக்காரு சுஜாதா அவர்கள். இதுதான் சுஜாதாவின் முதல் மனைவி சிறுகதை. நன்றி.